செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சீன தேசம் சென்றாயினும் சீர்கல்வியை கற்போம் என்பது ஆண்டோரின் முதுமொழி அந்த வகையில் சீர்கல்வியை சிறப்புடன் வழங்குவதற்காக குருகுலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு நினைவதி பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் காபோதா உயர்தரத்திற்கான தொடர்பாடலும் ஊடக கற்கையும் என்ற பாடத்தில் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் எனும் பாடப்பரப்பில் இன்னும் ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் கடந்த வகுப்புகளில் நாங்கள் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் பற்றிய அறிமுகம் அதே நேரத்தில் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடு எவ்வாறு பயன்பாட்டு மாணவர்கள் அதனை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் போன்ற விடயங்கள் பற்றி ஆராய்ந்தோம் இன்றைய தினம் ஊடகங்களில் படைப்பாக்க ரீதியான மொழி என்ற தலைப்பினூடாக உங்களை சந்திக்கின்றோம் அதே நேரத்தில் ஊடகங்களில் படைப்பாக்க ரீதியான மொழி எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது அதேபோல் நாட்டாரியல் படைப்பாக்க ஊடகங்களில் எவ்வாறு தொடர்படுகிறது போன்ற அம்சங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கணும் வாருங்கள் மாணவர்களே நாங்கள் பாடத்திற்கு செல்வோம் இன்றைய தேர்ச்சி மட்டம் படைப்பாக்க ரீதியான மொழி மற்றும் பல்வேறு ஊடகங்களின் படைப்பாக்கத்திறனை இனங்கண்டு கருத்து தெரிவிப்பர் அப்பொழுது படைப்பாக்க ரீதியான மொழியை பயன்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் பல்வேறு ஊடகங்களில் ஊடகங்கள் என்று குறிப்பிடும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெகுசன ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது பாரம்பரிய ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது புதிய ஊடகங்களாக இருக்கலாம் அவற்றில் படைப்பாக்க ரீதியான மொழி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை இனங்காணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த பாடத்தை நிறைவு செய்யும் போது அறிந்திருத்தல் வேண்டும் அடுத்ததாக கற்றல் பெயர்களாக பிள்ளைகள் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் விடயங்கள் தொடர்பாடலின் படைப்பாக்க ரீதியான மொழியை பயன்படுத்த முடியும் என்பதை தெளிவுறுத்துவர் இப்பொழுது தொடர்பாடலில் படைப்பாக்க ரீதியான மொழியை பயன்படுத்த முடியும் அதன் நன்மைகள் பற்றி ஒரு பரந்த அளவிலான அறிவை பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்ததாக படைப்பாக்க ரீதியான மொழியை பயன்படுத்தி பல்வேறு ஊடகங்களுக்கு செய்தியை தெரிவிப்பர் இது எதிர்பார்க்கப்படும் கற்றல் பெயர்கள் பிள்ளைகள் அதாவது படைப்பாக்க ரீதியான மொழியை பயன்படுத்தி பல்வேறு ஊடகங்களுக்கு தகவலை முன்வைக்கக்கூடிய ஒரு திறமை ஒன்று இந்த பாடத்தை நிறைவு செய்திருக்கும் போது உங்களுக்கு கிடைத்த வேணும் அதாவது பத்திரிகையில் எவ்வாறு படைப்பாக்க ரீதியான செய்தி ஒன்றை வெளியிடுவது வானொலியில் எவ்வாறு படைப்பாக்க ரீதியான செய்தி ஒன்றை வெளியிடுவது தொலைக்காட்சியில் எவ்வாறு படைப்பாக்க ரீதியான செய்தி உள்ளது அல்லது சினிமா என்று குறிப்பிடும்போது அவற்றில் எவ்வாறு நாங்கள் படைப்பாக்க ரீதியான செய்தி ஒன்றை முன்வைப்பது அல்லது வெளியிடுவது பற்றிய ஒரு அறிவு நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும் எனவே இவற்றை கவனத்தில் கொண்டு இந்த பாடத்தை விளங்குவதனூடாக அவற்றின் அந்த பரீட்சையில் எதிர்பார்க்கப்படும் தேர்ச்சிகளை நீங்கள் அடைந்திருந்தால் அவ்வாறு வினாக்களுக்கு இடகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பாடத்திற்குள் செல்வோம் பிள்ளைகளே மனிதன் அடைந்த மிகப்பெரிய வெற்றி மனித மொழி உருவாக்கப்பட்டவையாகும் மொழியின் உருவாக்கத்தோடு மனித தொடர்பாடலும் துரித வளர்ச்சி அடைந்தது பிள்ளைகள் பாருங்கள் மனிதன் அடைந்த மிகப்பெரிய வெற்றி மொழி கண்டுபிடிக்கப்பட்டவையாகும் நாங்கள் சற்று ஆரம்ப காலத்துக்கு செல்வோம் ஆரம்ப காலத்தில் மனிதனானவன் மொழியின்றி ஒரு சைகைகள் அடையாளங்கள் குறியீடுகளை பயன்படுத்தி தொடர்பாடலில் ஈடுபட்டான் அந்த வகையில் மனிதனுடைய தொடர்பாடல் அம்சங்களை பார்க்கும்போது வாய்மொழியற்ற தொடர்பாடல் வடிவங்கள் ஊ என்ற சத்தங்கள் மூலமாக அல்லது புகை எழுப்புதல் அல்லது ம கிளைகளை தொங்க விடுதல் மரக்கிளைகளை ஆட்டுதல் போன்ற பல்வேறு செயற்பாடுகள் மூலமாக அவன் தொடர்பாடலில் ஈடுபட்டான் இவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனால் அந்த தகவலை சரியான முறையில் பெருநருக்கு கொண்டு சேர்ப்பது சற்று சிரமமாக இருந்தது காரணம் என்னவெனில் பிள்ளைகள் எல்லா விடயங்களையும் வாய்மொழியற்ற முறையில் தெளிவாக கூறிவிட முடியாது சில சிக்கலான விடயங்களை வாய்மொழி அற்ற முறையில் தெளிவாக பெருநரை சென்றடைய கூடிய விதமாக தெரிவிப்பது சற்று கடினமாகவே இருந்தது காரணம் பல்வேறு எண்ணக்கருக்கள் கோட்பாடுகள் பிற்காலத்தில் மனிதனிடத்தில் தோற்றம் பெற ஆரம்பித்தன எனவே தொடர்பாடல் சிக்கலாக சிக்கல் தன்மை அதிகரிக்கும் போது மனிதனுக்கு தேவை ஏற்பட்டது அதன் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு புதிய ஊடகம் ஒன்றை அல்லது புதிய கருவி ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது எனவே அந்த அடிப்படையில் அந்த தேவையின் நிமித்த மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான் மொழி என்ற ஊடகம் மொழி என்பது மிகவும் முக்கியமானது மனித வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அதாவது தொடர்பாடல் துறையை பொறுத்த வரைக்கும் மொழி உருவான பிறகு பிள்ளைகள் வாய்மொழி தொடர்பாடல் வாய்மொழி தொடர்பாடல் என்ற ஒரு அம்சம் ஒன்று இங்கு உருவாகின்றது இந்த வாய்மொழி தொடர்பாடலை பயன்படுத்தி மனிதன் பல்வேறு சிக்கலான விடயங்களை பல்வேறு எண்ணக்கருக்களை பல்வேறு தனது கருத்தியல்களை மிக இலகுவாக முன்வைக்கக்கூடியதாக இருந்தமே இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக உள்ளது எனவே மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதாவது தொடர்பாடல் துறையை பொறுத்தவரை மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மொழி என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பாருங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றை குறியீடுகள் என்பது இலகுவானதுதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை வாய்மொழியற்ற குறியீடுகள் இலகுவானவை தான் ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த குறியீடுகளை நாங்கள் பயன்படுத்துவது சற்று சிக்கலானது நான் ஏற்கனவே கடந்த வகுப்புகளில் கூட அது தொடர்பாக ஆராய்ந்தோம் எனவே மொழியானது கண்டுபிடிக்கப்பட்டமையானது மனிதனின் தொடர்பாடல் துறையில் ஒரு மிகப்பெரிய பாரிய வளர்ச்சியை உருவாக்கியது அல்லது பெரும் மாற்றத்தை உருவாக்கியது என்று நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக மொழியானது வாய்மொழி அல்லா ஓசைகளாலும் உருவாகிறது பொழுது மொழியானது பிள்ளைகள் வாய்மொழி அல்லா ஓசைகளாலும் உருவாக்கப்படுகிறது வாய்மொழி அல்லா ஓசைகள் என்று குறிப்பிடும்போது பிள்ளைகள் நாங்கள் மொழியை பயன்படுத்தாது மேற்கொள்ளப்பட்ட சில ஓசைகளும் இங்கு மொழியை குறிக்கின்றது உதாரணமாக பிள்ளைகள் மௌனமாக நாங்கள் இருக்கும்போது அந்த மௌனம் ஒரு ஏதாவது ஒரு தகவல் எங்களுக்கு வழங்குகிறது இப்போ பழைய காலங்களில் சொல்வார்கள் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று ஆனால் நாங்கள் மௌனம் என்று சொல்லும்போது அதில் பல்வேறு கருத்துக்கள் புதைந்து காணப்படுகின்றன ஆனால் சரியாக என்ன காரணம் என்றதை தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அங்கே ஏதோ ஒரு தகவல் பரப்பப்படுகிறது அல்லது தகவல் ஒன்று வழங்கப்படுகிறது மௌனமாக இருப்பதன் மூலம் அதேபோல் தொனி வேறுபாடுகளிலும் இந்த வாய்மொழியற்ற ஓசைகள் உள்ளடங்கும் எனவே வாய்மலியற்ற ஓசைகள் மூலமும் மொழியானது பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்கும்போது மொழியானது மனித நாகரிக வளர்ச்சி சமூக பரிணாம வளர்ச்சி போன்ற பல்வேறு அம்சங்களில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்போ மனிதன் வந்து ஒரு பரிணாம ரீதியாக படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து வந்த ஒரு உயிரினம் என்று குறிப்பிடலாம் இப்போ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எவ்வாறு உருவானது என்றால் மனிதனுடைய மூளை விருத்தி அடைய ஆரம்பித்த காலத்திலிருந்து அவன் மொழியை உருவாக்கிய பிறகு அவனுடைய தொடர்பாடலில் ஈடுபடுகிறான் தொடர்பாடலில் ஈடுபடும் போது பிள்ளைகள் தன்னுடைய அறிவை அவன் இன்னொருவருக்கு என்ன செய்கின்றான் பரிமாறுகின்றான் அவ்வாறு பரிமாறும் போது அங்கு அறிவு பரிமாற்றம் என்ற மிகப்பெரிய ஒரு பணி ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது ஒருவருடைய அறிவு இன்னொருவருக்கு கிடைக்கும் போது அங்கு அறிவு ரீதியான ஒரு சமநிலை ஒன்றும் உருவாக்கப்படுகிறது ஒத்த மனப்பான்மை ஒத்த மனநிலை அங்கு உருவாக்கப்படுகிறது எனவே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இந்த மொழி கண்டுபிடிக்கப்பட்டமையானது அவன் அறிவு ரீதியாக அவன் அறிவியல் ரீதியாக உயர்மட்டத்துக்கு செல்வதற்கும் மனிதன் தன்னுடைய சரியான பாதையை நிர்ணயித்துக் கொள்வதற்கும் இந்த மொழியின் கண்டுபிடிப்பானது ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பு என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் பிள்ளைகள் மனிதன் ஒரு கருத்தினை இன்னொருவருக்கு தெளிவாக கூற முடியாத பல்வேறு சிக்கல்களில் இருந்தான் ஒரு காலத்தில் அந்த சந்தர்ப்பங்களில் முரண்பாடுகள் அதிகம் ஏற்பட்டன ஏனென்றால் மனிதனுக்கு தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய நோக்கத்தை தன்னுடைய தேவையை இன்னொருவருக்கு கூற முடியாமல் இருந்தது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் முரண்பாடுகள் ஏற்படும் போது இந்த மொழியின் அவசியம் தேவைப்படுது எனவே மொழி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எங்களால் பிரச்சனைகளை மொழியை பயன்படுத்துவதன் மூலமாக அல்லது தகவல் ஒன்றை முன்வைப்பதன் மூலமாக நாங்கள் இலகுவாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் சிக்கலான விடயங்களை எளிமையாக முன்வைப்பதற்கும் மொழி பயன்படுத்தப்படுகிறது உலகில் இன்னும் மொழிகள் காணப்படுகின்றன அந்த மொழிகள் அனைத்துமே ஏதாவது ஒரு வகையில் செய்யும் பணிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒரே விதமான பணிகளாக தான் இருக்கும் மொழிகள் வேறுபட்ட மொழிகள் இருக்கலாம் ஆனால் அவை செய்யும் பணிகள் என்று சொல்லும்போது அவை ஒரே மாதிரியான பணிகளை தான் செய்கின்றன பெரும்பாலும் தகவல் வளங்கள் அல்லது பிரச்சனைகளை தீர்த்தல் அல்லது முரண்பாடுகளை தீர்த்து வைத்தல் சிக்கலான விடயங்களை எளிமையாக கூறுதல் விபரித்தல் போன்ற பல்வேறு அம்சங்களை நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக பிள்ளைகள் மொழிக்கே உரித்தான படைப்பாக்கமிக்க தன்மையினூடாக ஒவ்வொரு எழுத்து ஊடகங்களுக்கும் படைப்பாக்க விதிகள் உருவாக்கின மொழிக்கு என்று ஒரு படைப்பாக்க தன்மை உருவாக்கப்பட்டது மனிதனின் படைப்பாக்க சிந்தனையின் ஒரு விளைவுதான் மொழி என்று குறிப்பிட்டாலும் அது பிழையாகாது மனிதன் படைப்பாக்க ரீதியாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றான் அவன் படைப்பாக்க ரீதியாக ஓசைகளை எழுப்ப ஆரம்பிக்கின்றான் அந்த ஓசைகள் மூலமாக அரிச்சுவடி உருவாகிறது அரிச்சுவடியின் வழியாக அங்கு மொழி உருவாக்கப்படுகிறது எனவே மொழி எவ்வாறு உருவானதோ அந்த மொழிக்கே உரித்தான படைப்பாக்க விதிகளும் அங்கு உருவாக்கப்படுகின்றன ஒரு மொழியானது படைப்பாக்கத்தன்மை மிக்கதாக இருக்கின்ற படியால் தான் அந்த மொழி இன்னும் நிலைத்து நிற்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது பல்வேறு ஊடகங்களாலும் அந்த மொழி படைப்பாக்க ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது எனவே மொழி எல்லா மொழிகளிலும் உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் படைப்பாக்கத் தன்மை என்பது பிள்ளை நிச்சயமாக காணப்படும் அந்த படைப்பாக்கத் தன்மையை வெளிப்படுத்தும் விதம் வேறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக படைப்பாக்கத் தன்மை என்பது எல்லா மொழிகளிலுமே காணப்படுகிறது எனவே படைப்பாக்கத் தன்மையையும் மொழியையும் நாங்கள் வேறு பிரித்தறிவது மிக கடினம் மொழிக்கு அழகே படைப்பாக்கம் என்பது நாங்கள் குறிப்பிடலாம் ஒரு மொழியானது சிறந்த முறையில் நிலைத்து நிற்க வேண்டுமால் கால ஓட்டத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாள் படைப்பாக்கத் தன்மை அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் படைப்பாக்கமிக்க மிக்க இலக்கியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் படைப்பாக்கம் மிக்க வெளியீடுகள் உருவாக்கப்பட வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் பிள்ளைகள் நாங்கள் ஒரு மொழியை நீண்ட காலம் நிலைத்து பாதுகாக்க முடியும் எனவே அந்த மொழியானது படைப்பாக்க விதிகளை கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு மொழியானது தனக்குரிய படைப்பாக்க விதிகளை கொண்டிருக்கின்றமையானது அந்த மொழிக்கே உரிய தனித்துவமான ஒரு அம்சமாக நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் அடுத்ததாக படைப்பாக்கமிக்க கூடாக வாசகர் சமூகம் ஒன்று உருவானது எழுத்தாளர் பரம்பரையொன்றும் உருவானது படைப்பாக்கமிக்க மொழி உருவானதை பற்றி நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள் படைப்பாக்கமிக்க மொழி உருவான பின்னர் அதற்கென்று ஒரு வாசகர் சமூகம் ஒன்று உருவாகின்றது ஒரு எழுத்தாளர் குழு ஒன்று உருவாகிறது எனவே படைப்பாக்கமிக்க மொழிக்கான ரசிகர் கூட்டங்கள் இங்கு உருவாகின்றன அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை பிள்ளைகள் வடிவ விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் நேரடியாக குறிப்பிடுவதை விட படைப்பாக்க ரீதியாக சற்று வித்தியாசமான கோணத்தில் குறிப்பிட்டால் அது பெருநரை போய் சேரும் அளவு அதிகமாக இருக்கும் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஒரு சாதாரணமாக பாடசாலையில் ஆரம்ப பள்ளி வகுப்பு எடுத்துக்கொண்டால் அந்த ஆரம்ப பள்ளி வகுப்பில் நாங்கள் ஒரு தகவல் ஒன்றை நேரடியாக கூறப்போகின்றோம் நேரடியாக கூறுவதை விட படங்கள் உருக்களை காட்டி அல்லது படங்களை காட்டி அல்லது காணொளிகளை காட்டி அந்த பிள்ளைகளுக்கு அதனை சொல்லிக் கொடுப்பது வந்து அந்த பிள்ளைகளின் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே வேளை அந்த பிள்ளைகளுக்கு அது தெளிவாக விளங்கக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுடைய உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் நேரடியாக ஒரு நேர்கூற்று வடிவத்தில் கூறுவதை விட ஒரு கவிதை வடிவத்திலோ அல்லது ஒரு படைப்பாக்க கட்டுரை வடிவத்திலோ அல்லது ஒரு ஓவியம் வடிவத்திலோ குறிப்பிட்டால் அது பெருநரை சென்றடையும் விதம் அதிகமாக இருக்கும் அதேவேளை பெருநருக்கான அதிகமான தூண்டலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே படைப்பாக்கத்தன்மையானது உயர்மட்ட தூண்டலை அல்லது பின்னூட்டலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பாடல் என்பதால் படைப்பாக்க மிக்க தொடர்பாடலை வினைத்திறன் மிக்க வகையில் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு சிறந்த தொடர்பாடல் கலாச்சாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம் அல்லவே படைப்பாக்கத் தன்மை என்பதை நாங்கள் இலகுவாக கொள்ள வேண்டும் படைப்பாக்கம் என்பது எங்களுக்கு எங்கோ இருந்து கிடைக்கும் ஒரு சக்தி அல்ல படைப்பாக்கத்தன்மை எங்களுக்குள் இருக்கின்றது உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் படைப்பாளியாகவே பிறக்கின்றான் எங்களுக்குள் இருக்கும் படைப்பாக்க தன்மையை நாங்கள் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் தூண்டிக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாங்கள் உயரிய ஒரு படைப்பாக்க சிந்தனையை எங்களுக்குள் கொள்ளால் சிறந்த படைப்பாளிகளுக்கு உலகில் ஏராளமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன என்பதை மாணவர்களாகிய நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் போகும் அடுத்த பகுதிக்கு மொழியின் தனித்துவமான பண்பான படைப்பாக்கத்தன்மையினால் எழுத்தாளர் மற்றும் வாசகரிடையே செயற்திறன்மிக்க துறைசார் பணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போ மொழியின் தனித்துவமான பண்பு தான் பிள்ளைகளை படைப்பாக்கத்தன்மை படைப்பாக்கத்தன்மை என்பது மொழியின் தனித்துவமான ஒரு பண்பு அந்த வகையில் அந்த மொழியின் தனித்துவமான பண்பான படைப்பாக்கத் தன்மையை பயன்படுத்தி அதற்கான ஒரு துறை ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது பல்வேறு துறைகளில் இன்றைக்கு படைப்பாக்கத்தன்மை பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக நான் எடுத்துக்கொண்ட நிறுவன ரீதியாக பார்க்கும்போது படைப்பாக்க ரீதியான சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லது படைப்பாக்க ரீதியான திறன் உள்ளவர்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுகிறது படைப்பாக்க ரீதியான தொழிற்பயிற்சிகள் இன்று நடைபெறுகின்றன பல்வேறுபற்ற அலங்கார நடவடிக்கைகளுக்காக பதாதைகள் உருவாக்குவதற்காக பல்வேறு வகையான சுவரொட்டிகள் போன்ற உருவாக்குவதற்காக தொழில் ரீதியான பயிற்சி கூட இன்று நடைபெறுகின்றன பிள்ளைகள் அந்த வகையில் படைப்பாக்க சிந்தனையை நீங்கள் வளர்த்துக்கொள்வதன் மூலமாக ஏற்கனவே நாங்கள் கட்டது போல லியனாடோ டாவின்சி குறிப்பிடும் அந்த கருத்துக்கள் ஒரு படைப்பாக்க சிந்தனையை வலியுறுத்தக்கூடிய காரணிகள் லியனாடோ டாவின்சி எவ்வாறு சிந்தித்தார் எவ்வாறு தனக்குள் இருந்த படைப்பாக்க சிந்தனையை அவர் வெளிப்படுத்தினார் போன்ற காரணிகளை நாங்கள் அவதானிப்பதனுடாக எங்களுக்குள் இருக்கும் படைப்பாக்கத்தன்மையும் நாங்கள் என்ன செய்யலாம் விருத்தி செய்து கொள்ளலாம் விருத்தி செய்வதன் கூலமாக வருங்காலத்தில் அதாவது எதிர்காலத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட துறைசார் பிரிவுகளில் தேர்ச்சி நிலையை அடையலாம் அல்லது மிளிரலாம் என்பது நிச்சயமானோர் உண்மையாகும் பிள்ளைகள் அடுத்ததாக படைப்பாக்கமிக்க மொழி பாவனை மொழியானது பிரபல்யமான படைப்பாக்க வெளியீட்டு முறைகளும் மனிதனின் படைப்பாக்கத்திறன் காரணமாகவே மொழி உருவாக்கப்பட்டது நிச்சயமாக மனிதனின் படைப்பாக்கத்திறன் காரணமாகவே மொழி உருவாக்கப்பட்டது எனவே மனிதன் இயற்கையாக ஒரு படைப்பாக்க உயிரி அவனிடம் படைப்பாக்கத்தன்மை காணப்படுது அந்த படைப்பாக்கத்தன்மையை சரியான முறையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாக மொழி பயன்படுத்தப்படுகிறது மனிதனின் அறிவு வளர்ச்சியின் ஒரு வெளிப்பாடாக மொழி உருவாக்கப்பட்டமையோடு மனிதனின் அறிவு வளர்ச்சியின் ஒரு பரிணாமமே படைப்பாக்கம் என்று குறிப்பிடலாம் படைப்பாக்க ரீதியான சிந்தனைகள் இருக்கும் மனிதர்கள் எப்போதும் சற்று வேறுபட்ட கோணத்தில் சிந்திப்பவர்களாக இருப்பார்கள் உலகை சற்று வேறுபட்ட கோணத்தில் பார்ப்பவர்களாக இருப்பார்கள் படைப்பாக்க ரீதியான ஒன்றை அணுகுமுறைகளை அவர் நன்றாக தெரிந்திருப்பார்கள் எல்லோரும் போல் ஒரே விதமாக ஒரு பிரச்சனையை நோக்காது பல்நோக்குகளின் பாட்பட்ட விதத்தில் பல்வேறு கோணத்தில் ஒரு பிரச்சனை ஆராய்பவராக இருப்பார் எனவே அவர்களால் பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது மனிதனின் படைப்பாக்கத் தன்மையின் ஒரு விளைவு அல்லது மனிதன் படைப்பாக்கத்தன்மையின் விளைவாக தான் மொழி உருவாக்கப்பட்டது இங்கு நிச்சயமான உண்மையாக கருதப்படுகிறது அடுத்ததாக மொழி பயன்பாட்டில் தன்மையானது பேசுதல் கேட்டல் எழுதுதல் மற்றும் வாசித்தல் போன்றவற்றின் அடிப்படையில் நடைபெறுகிறது அப்பொழுது உள்ள மொழி பயன்பாட்டில் பேசுதல் என்று எடுத்துக்கொள்ளும் பேசுதல் என்று குறிப்பிடும்போது நாங்கள் அன்றாட வாழ்வில் பேசிக்கொள்கிறோம் ஒரு மேடை பேச்சாளராக பேசிக்கொள்கிறோம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் பேச்சு போட்டிகளில் பெற்றிருக்கின்றோம் பல்வேறு விரிவுரைகள் ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் பிள்ளைகள் நீங்கள் படைப்பாக்க ரீதியாக ஒரு கருத்தொன்றை முன்வைக்கும்போது அதற்கான பின்னூட்டல்கள் அதிகமாக இருக்கும் அதற்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும் படைப்பாக்க ரீதியாக ஒரு பேச்சொன்றை எவ்வாறு பிள்ளைகள் நிகழ்த்தலாம் என்று நாங்கள் யோசித்து பார்ப்போம் படைப்பாக்க ரீதியான பேச்சாளர் ஒரு நிச்சயமாக மொழியில் உள்ள அழகான பகுதிகளை அதாவது உவமை அணிகளாக இருக்கலாம் உருவக அணிகள் எதுகை மோனைகள் பழமொழிகள் பல்வேறு பாடல்கள் போன்ற திருக்குறள் போன்ற பல்வேறு அம்சங்களை அவர் இணைத்து கொண்டு அதாவது தனது அறிவு திறனூடாக பல்வேறு அம்சங்களை அறிவு சேர்த்து சேர்த்துக்கொண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி பேச்சில் ஈடுபடுவதன் மூலமாக என்ன செய்யலாம் படைப்பாக்க ரீதியான ஒரு பேச்சு நிகழ்த்தலாம் வெறும் வாய்மொழி மூலமான பேச்சின் மற்றும் படைப்பாக்கத்தன்மை வந்து விடாது பிள்ளைகள் அதாவது உடல் அசைவு எங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் உடல் அசைவு மிக முக்கியமானது உடல் அசைவு மூலமாக நல்ல ஒரு படைப்பாக்கத்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்தலாம் அத்தோடு தொனி வேறுபாடுகள் தொனி வேறுபாடு மூலமாகவும் நாங்கள் படைப்பாக்கத்தன்மையொன்றை வெளிப்படுத்தலாம் நகைச்சுவைகளை கலந்து ஒரு பேச்சில் ஈடுபடுதல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஈடுபடலாம் தொடர்பாடல் என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இயல்பானது என்று நாங்கள் படித்திருக்கின்றோம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் நகைச்சுவை விடயங்களையும் அதற்குள் சேர்த்து கொள்ளலாம் இவ்வாறு எல்லா அம்சங்களும் ஒருங்கே வரும்போதுதான் அது ஒரு படைப்பாக்கமிக்க பேச்சாக அங்கு கருதப்படுகிறது எனவே படைப்பாக்கமிக்க பேச்சு என்பது போ பல்வேறு அம்சங்கள் சேர்ந்த ஒரு கலவை என்று நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக பிள்ளைகள் கேட்டல் கேட்டல் எப்படி பிள்ளைகள் படைப்பாக்கத்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்தலாம் சற்று சிந்தித்திருக்கின்றர்களா அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை கேட்கும் போது படைப்பாக்க ரீதியான கேட்கின்றோம் பெரும்பாலும் வானொலியின் நேயர்கள் படைப்பாக்க ரீதியான செவிமடுப்பாளராக இருத்தல் வேண்டும் என குறிப்பிடலாம் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கும்போது அதனை நாங்கள் புலக்காட்சியை ஏற்படுத்தி ஒரு கற்பனையை உருவாக்கி நாங்கள் கேட்போமானால் அங்கு படைப்பாக்க ரீதியான ஒரு சிந்தனை ஒன்று உருவாக்கப்படுகிறது படைப்பாக்க ரீதியான கேட்டல் என்பது ஒரு வேறுபட்ட கோணத்தில் கற்பனையாக புலக்காட்சியை தூண்டக்கூடிய விதத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை செவிமடுப்போமானால் ஒரு இசையை செவிமடுப்போமானால் ஒரு பாடல் ஒன்றை ஒரு வானொலி நாடகம் ஒன்றை செவிமடுப்போமானால் அங்கு படைப்பாக்க ரீதியான செவிமடுத்துல என குறிப்பிடலாம் இனி செவிமடுத்தலிலும் படைப்பாக்க ரீதியான செவிமடுத்தல் மூலமா எங்களுடைய படைப்பாக்க சிந்தனையை நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் மேலும் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் படைப்பாக்க ரீதியான செவிமடுத்தல் மூலம் அந்த படைப்பாக்க ரீதியான வெளியீட்டில் உள்ள சிறந்த அம்சங்களை நாங்கள் எங்களுக்குள் உள்வாங்கி அவற்றை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக சிறந்த வெளியீடுகளை நாங்கள் வெளியிடக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது எழுதுதல் படைப்பாக்க ரீதியான எழுத்து என்றால் என்ன பிள்ளைகள் படைப்பாக்க ரீதியான எழுத்து என்று குறிப்பிடுவது நாங்கள் வர்ணனையாக எழுதுவது பத்திரிகையில் எதனே சிறப்பு கட்டுரைகள் என்று குறிப்பிடுவார்கள் பத்திகள் என்றும் சில நேரங்களில் குறிப்பிடுவார்கள் அதாவது வர்ணனை அதாவது வர்ணனையை பயன்படுத்தி எழுதுவது என்ற என்ன ஒரு பெண்ணுக்கு அழகு அணிகலன்கள் போல ஒரு மொழிக்கு அழகு அணிகள் அந்த அணிகளை நாங்கள் பயன்படுத்தி ஒரு கட்டுரை ஒன்றை அமைக்கும் போது அது படைப்பாக்க ரீதியான கட்டுரை படைப்பாக்க ரீதியாக உருவாக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் குறிப்பிடலாம் நாவல்கள் சிறுகதைகள் போன்ற பல்வேறு ஆவணங்களையும் நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் படைப்பாக்க கட்டுரையில் இருக்க வேண்டிய அம்சங்களை நாங்கள் பார்க்கும்போது மொழியின் வர்ணனை அங்கு அதிகமாக காணப்படும் மொழியின் வர்ணனை பகுதிகள் அங்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதேபோல் உவமை அணிகள் உருவக அணிகள் பல மொழிகள் போன்ற பல்வேறு ரசனை விடயங்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கும் எனவே படைப்பாக்கம் மிக்க எழுத்தாளர்கள் படைப்பாக்க ரீதியான சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சரியான முறையில் நேர்கூட்டில் எல்லா விடயங்களையும் குறிப்பிடாமல் அவற்றை வர்ணித்து குறிப்பிடும் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் ஒரு விடயத்தை தனது குறிப்பால் உயர்த்தி கூறுபவர்களாக இருப்பார்கள் இது படைப்பாக்க ரீதியான எழுத்தின் மிக அடிப்படையான அம்சம் என நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக வாசித்தல் படைப்பாக்க ரீதியான வாசித்தல் இப்போ படைப்பாக்க ரீதியான வாசித்தல் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் நாங்கள் அதன் வந்து தொனி வேறுபாடுகளை பயன்படுத்துவது ஏற்ற இறக்கங்களை சரியான முறையில் பயன்படுத்துதல் உச்சரிப்பு என்பதை சரியான பயன்படுத்துவது குறியீடுகளை சரியான முறையில் பயன்படுத்துவது போன்ற அம்சங்களால் படைப்பாக்க ரீதியான வாசிப்பினை நாங்கள் மேற்கொள்ள முடியும் பாருங்கள் பிள்ளை தமிழ் தின போட்டியில் படைப்பாக்க ரீதியான வாசிப்புகள் பெரும்பாலும் வாசிப்பு போட்டிகளை பார்க்கும்போது அங்கு படைப்பாக்க ரீதியான வாசிப்புகள் தான் எதிர்பார்க்கப்படுகிறது சாதாரணமாக சிறு பிள்ளைகள் வாசிப்பார்கள் பாருங்கள் தொனி வேறுபாடுகள் அந்த ஏற்ற இறக்கங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களை பயன்படுத்தி மிக சிறந்த முறையில் படைப்பாக்க ரீதியாக வாசிப்பார்கள் அந்த படைப்பாக்க ரீதியான வாசிப்பு என்பது எங்களுக்கு கவர்ச்சியை ஏற்படுத்துவதோடு அந்த சொல்லவார விடயத்தை கூறவரும் விடயத்தை மிக இலகுவாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் ஒரு வசதி வாய்ப்பாய் அல்லது காரணமாய் அமையும் என்பது உறுதியான ஒரு விடயம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஏற்றவாறு மொழி பல்வேறு வடிவங்களை பெற்றுள்ளமையானது மிகவும் சிக்கலான விடயமாகும் அடுத்து மொழி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நாங்கள் வருகின்றோம் ஒவ்வொரு ஊடகத்திலும் மொழியானது ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஏற்றவாறு மொழி பல்வேறு வடிவங்களை பெற்றிருக்கின்றமே ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது மொழி பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன பெருநர்கள் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பெரினர்கள் வெவ்வேறு விதமான பெரினர்களாக இருப்பார்கள் அந்த பெரினர்களுக்கு பொதுவான மொழியை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது எனவே மொழியானது பல்வேறு வடிவங்களில் காணப்படுவதால் அந்த வடிவங்களை சரியான முறையில் இனங்கண்டு அவற்றை ஊடகத்திற்கேற்றவர் பயன்படுத்துவதன் மூலமாக சரியான தகவல்களை சரியான குறியீடுகளை பெருநரை நோக்கி கடத்தக்கூடியதாக இருக்கும் எனவே மொழியின் வடிவங்கள் பற்றிய ஒரு அறிவினை பெற்றிருத்தலும் ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டு விடுவாக குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக படைப்பாக்க மொழியின் அடிப்படை பணியாவது மொழியை அடிப்படையாக கொண்டு பெருநருக்கு தகவல்களை படைப்பாக்க மிக்க வகையில் வழங்குவதாகும் எனவே மொழியை அடிப்படையாக கொண்டு பெருனருக்கு தகவலை வழங்குவது நாங்கள் படைப்பாக்க மிக்க மொழி பாவனை என குறிப்பிடுகிறோம் மொழியை அடிப்படையாக வைத்து எவ்வாறு தகவல்களை பெருநருக்கு வழங்க முடியும் நாங்கள் படைப்பாக்க ரீதியாக வழங்க முடியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு தகவலை நாங்கள் நேரடியாக கூறுவது போல் இப்பொழுது உங்கள் அம்மாவிடம் சென்று அம்மா உங்கள் மீது நான் அதிகம் அன்பு வைத்துள்ளேன் என்று கூறுகிறீர்கள் அதனை நீங்கள் நேரடியாக கூறிவிட்டீர்கள் அதைவிட பிள்ளைகள் கற்று சற்று யோசித்து பார்ப்போம் நாங்கள் அம்மாவிற்கு ஒரு கவிதை ஒன்று எழுதுகிறோம் அம்மா மீது நாங்கள் வைத்துள்ள அன்பை ஒரு கவிதை வடிவத்தில் உருவாக்குகிறோம் அல்லது ஒரு ஓவியமாக வரைகின்றோம் இவ்வாறு வரைந்து அதனை உங்கள் அம்மாவிற்கு வாசித்து காட்டும்போது அல்லது ஓவியத்தை காண்பிக்கும் போது அவருள் ஏற்படும் அந்த தூண்டல் அந்த உணர்வு மிக அதிகமாக இருக்கும் எனவேதான் இதுதான் பிள்ளைகள் படைப்பாக்க ஒரு எழுத்து ஆவணத்தின் சக்தி என்று குறிப்பிடலாம் சரியா அதாவது இன்னொரு விதமாக குறிப்பிடலாம் நாங்கள் ஒரு பிறந்த நாள் வரும்போது ஒருவருக்கு பிறந்த நாள் வரும்போது நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம் நேரடியான வாழ்த்துக்களை விட கவிதைகளுடன் கூடிய வாழ்த்துக்கள் அதற்குரிய அதிக தூண்டுதலே உண்டாக்கும் எனவே படைப்பாக்க ரீதியான தன்மை படைப்பாக்க தன்மை என்பது இங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மொழியை படைப்பாக்க ரீதியாக பயன்படுத்தும் போது அங்கு உயர்மட்ட பின்னூட்டல் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சுனந்த மகேந்திரா அவர்கள் குறிப்பிட்டது போன்று படைப்பாக்கத்தன்மையானது மொழி மொழியை படைப்பாக்கத்தன்மையோடு பயன்படுத்தும் போது அங்கு உயர்மட்ட பின்னூட்டல் உண்டு கிடைக்கப்பெறுகிறது என்பது இங்கு புலப்படுத்தப்படுகிறது எனவே தகவல்களை படைப்பாக்கமிக்க வகையில் வழங்குதல் என்பது எல்லா ஊடகங்களுக்கும் எல்லா தனிநபர்களுக்கும் பொதுவான தேவைப்பாடாக இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகிறது ஊடகங்கள் பாருங்கள் பிள்ளைகள் எல்லா ஊடகங்களும் இன்று எதை நம்பி வாழ்கின்றன படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலை நம்பிதான் வாழ்கின்றன எவ்வாறு என்று யோசியுங்கள் சற்று அதாவது விளம்பரங்களாக இருக்கலாம் அல்லது ஊடக உள்ளடக்கங்களாக இருக்கலாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்வோமே மெய்மை நிகழ்ச்சிகள் ரியாலிட்டி ஷோ என்று சொல்கிறோம் மெய்மை நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொள்வோம் அடுத்தது சினிமா அதாவது திரைப்படங்களை எடுத்துக்கொள்வோம் மெகா டெலிட்ராமா தொடர் நாடகங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் எல்லாமே படைப்பாக்கத்தன்மையோடு தான் காணப்படுகின்றன அவற்றில் பயன்படுத்தப்படும் மொழியாக இருக்கலாம் அவற்றின் ஒப்பனைகள் ஆடை அலங்காரங்கள் அவற்றின் படை எழுத்து பிரதியாக்கங்கள் போன்ற இசை பல்வேறு அம்சங்கள் பாடல்கள் என பல்வேறு அம்சங்கள் படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக காணப்படுகின்றன எனவே படைப்பாக்கத்தை நம்பிதான் அவை தன்னுடைய நிகழ்ச்சி நிலையை நடத்திக் கொண்டிருக்கின்றன அவற்றின் நிகழ்ச்சி நிரலில் அதிகமான பகுதி படைப்பாக்கத்தன்மை கொண்டவை அல்லது படைப்பாக்க தொடர்பாடலை நம்பி உருவாக்கப்பட்டவையாக காணப்படுகின்றன பெரும்பாலும் செய்தி அறிக்கைகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவற்றில் படைப்பாக்கத்தன்மை சற்று குறைவாக காணப்படும் ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களிலும் படைப்பாக்கத்தன்மை செய்தி அறிக்கையிலும் காணப்படும் என்பதை நாங்கள் குறிப்பிடலாம் அவற்றை பற்றி எதிர்வரும் பகுதிகளில் நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக பத்திரிகையும் படைப்பாக்க மொழி பயன்பாடும் பத்திரிக்கை மொழி வாக்கியங்கள் மற்றும் காட்சி ஆகியவற்றால் ஆனது இங்கு வாக்கியங்கள் என்பது எழுத்து மூலமான அம்சமாகும் எனவே பத்திரிகை மொழியானது பிள்ளைகள் வாக்கியங்கள் மற்றும் காட்சி என்பவற்றால் ஆனது வாக்கியங்கள் என்பது இங்கு எழுத்து மூலமான மொழியாகும் பத்திரிகையில் என்ன விஷயங்கள் பிள்ளைகள் இருக்கும் பத்திரிகையில் செய்திகள் எழுத்து வடிவத்தில் காணப்படும் அதேபோல் பத்திரிகையில் புகைப்படங்கள் தேவையான இடங்களில் சேர்க்கப்பட்டிருக்கும் விளம்பரங்களில் விளம்பர ரீதியான புகைப்படங்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கும் எனவே இவற்றின் கலவை தான் பத்திரிகை புகைப்படங்கள் அல்லது படங்களும் உருக்களும் அதேபோல் எழுத்துக்களும் இணைந்த வாக்கியங்களும் இணைந்தது தான் பத்திரிகை இந்த பத்திரிகையில் படைப்பாக்கத்தன்மை என்று நாங்கள் பார்க்கும்போது பத்திரிகையில் பெரும்பாலும் இரண்டு அடிப்படையில் படைப்பாக்கத்தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது புட புகைப்படங்களில் நாங்கள் எவ்வாறு பக படைப்பாக்கத்தன்மையை வெளிப்படுத்தலாம் புகைப்படங்களில் படைப்பாக்கத்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்தும் போது படைப்பாக்க ரீதியான புகைப்படங்களை நாங்கள் பத்திரிக்கையில் சேர்ப்பதன் முகமாக அங்கே படைப்பாக்கத்தன்மையானது உருவாக்கப்படுகிறது படைப்பாக்கம் மற்ற முக்கியமில்லை பொருத்தமானதாகவும் இருக்கவே நமது செய்திக்கு பொருத்தமான அதே நேரத்தில் படைப்பாக்கத்தன்மை மிக்க ஒரு புகைப்படம் ஒன்றை நாங்கள் சேர்க்கும் போது பெரும்பாலும் விளம்பரங்களை பொறுத்தவரை அவற்றின் தூண்டுதல் மிக அதிகமாக உள்ளது வண்ணமயமான விளம்பரங்கள் இன்று நாங்கள் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக உள்ளது அவற்றில் மொழியும் படைப்பாக்கத்தன்மை மிக்கதாக இருக்கிறது காட்சி வடிவமும் படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக காணப்படுகின்றன அதேபோல் பல்வேறு செய்திகள் எடுத்துக்கொண்டால் அந்த செய்திகளில் காட்டப்படும் மொழிகள் பெரும்பாலும் படைப்பாக்கத்தன்மை கொண்டவையாக காணப்படுகின்றன இதனால் இந்த பத்திரிகை என்று குறிப்பிடும்போது பத்திரிகையில் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி வருகின்றன பல்வேறு பிரிவுகள் காணப்படுகின்றன அவை அனைத்திலும் பெரும்பாலானவை படைப்பாக்கத்தன்மையோடையே வெளிவருகின்றன என்பது எங்களுக்கு அறிந்த விடயமாக உள்ளது அடுத்ததாக எழுத்து மூலமான அம்சங்களாக செய்திகள் சிறப்பு கட்டுரைகள் விளம்பரங்கள் என்பவற்றை குறிப்பிடலாம் செய்திகள் வந்து சாதாரணமாக பத்திரிகையில் பல்வேறு செய்திகள் காணப்படுகின்றன சிறப்பு கட்டுரைகள் என்று சொல்லும்போது சிறப்பு கட்டுரைகள் பெரும்பாலும் படைப்பாக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை விளம்பரம் என்றால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை விளம்பரம் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் விளம்பரம் அதிகமாக படைப்பாக்கத்தன்மை கொண்டவையாக கருதப்படுகின்றன ஏன் பிள்ளைகள் இந்த விளம்பரத்தை படைப்பாக்கத்தன்மையோடு உருவாக்குகிறார்கள் என்றால் சற்று சிந்தித்தீர்களா நிச்சயமாக விளம்பரங்கள் தன்மையோடு உருவாக்கப்பட காரணம் அங்கு டாவின்சி கூறியது போன்ற உந்துதலை அல்லது தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் பட் விளம்பரம் ஒன்றின் நோக்கம் என்ன பிள்ளைகள் விளம்பரம் ஒன்றின் நோக்கம் அந்த அந்த விளம்பரத்தை பார்வையிடுவதன் மூலம் தூண்டலை ஏற்படுத்தி பெருநர்கள் அந்த பொருளை வாங்க தூண்டப்படுதல்காக பெருநர்கள் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற எண்ண மனதில் உருவாவதற்காக ஒரு தூண்டலை மனதிற்குள் ஏற்படுத்துவதற்காகவே விளம்பரங்கள் உருவாக்கப்படுகின்றன எனவே அந்த விளம்பரங்களுக்கு தெரியும் விளம்பர நிறுவனங்களுக்கு தெரியும் விளம்பரங்களை உருவாக்குபவர்களுக்கு தெரியும் இந்த விளம்பரங்களை படைப்பாக்க ரீதியாக முன்வைப்பதன் ஊடாக மட்டுமே படைப்பாக்க ரீதியான தொடர்பாள முன்வைப்பதன் ஊடாக மட்டுமே ஒரு சிறந்த தூண்டலை பெருநல் மத்தியில் ஏற்படலாம் ஏற்படுத்துவதன் ஊடாக தூண்டலை ஏற்படுத்துவதூடாக அதிகமான பொருட்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளையும் அங்கு பெற்றுக்கொள்ளலாம் எனவே விளம்பரங்களில் படைப்பாக்க ரீதியான மொழி பயன்படுத்தப்படுகிறது செய்திகளை பொறுத்தவரை நாங்கள் தாக்கத்தின் அடிப்படையில் செய்தியை இரண்டு வகைப்படுத்துவோம் வன் செய்திகள் மென் செய்திகள் ஆர்ட் நியூஸ் சாஃப்ட் நியூஸ் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இந்த செய்திகளில் கூட நாங்கள் சில நேரங்களில் பெண் மென் செய்திகள் பெரும்பாலும் நாங்கள் ஒரு படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் வன் செய்திகள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாங்கள் குறிப்பிட முடியாது உள்ளதை உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் வன் செய்திகளும் படைப்பாக்கத்தன்மையோடு குறிப்பிடலாம் என்பதை நாங்கள் இங்கு அடுத்து வரும் பகுதிகளில் பார்க்க இருக்கின்றோம் சிறப்பு கட்டுரைகள் என்பது நிச்சயமாக பிள்ளைகள் படைப்பாக்க ரீதியான சிந்தனையுடன் படைப்பாக்க ரீதியான ஒரு எழுத்தாளர் குழுவால் எழுதப்படும் ஒரு கட்டுரையாக நாங்கள் பத்திரிகைகளில் குறிப்பிடலாம் சிறப்பு கட்டுரை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு தலைப்பு அல்ல பிள்ளைகள் சிறப்பு என்பது ஒரு பொதுவான தலைப்பு அதற்குள் நிறைய அம்சங்கள் உள்ளடங்கி இருக்கும் ஆனால் அவை அனைத்துமே இந்த படைப்பாக்கத்தினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை என்பதை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது பத்திரிகையில் காட்சிகள் என்பதால் கருதப்படுவது புகைப்படங்கள் சித்திரங்கள் வரைபுகள் போன்றவற்றை கவர்ச்சிகரமான வர்ண பயன்பாடு பக்க வடிவமைப்புடன் முன்வைத்தலாகும் இப்போ பத்திரிகையில் காட்சிகள் என்று சொல்லும்போது புகைப்படங்கள் சித்திரங்கள் வரைபுகள் இப்போ புகைப்படங்கள் பத்திரிகைக்கு புகைப்படங்கள் சேர்க்கும் போது இப்பொழுது இந்த உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த விபரங்களை பார்க்கும்போது இங்கு புகைப்படங்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு புகைப்படங்களும் உங்களுக்கு சேர்க்கப்படுகிறது காரணம் என்னென்ற பிள்ளைகள் ஒரு படைப்பாக்கத் தன்மையோடு அல்லது உங்களை கவரும் விதமாக முன்வைத்தலே அது நோக்கமாக காணப்படுகிறது அது நல் நன்றாக விளங்கக்கூடியதாக இருக்கும் என்பதற்காகவே முன்வைக்கப்படுகிறது சில வேளைகளில் எழுத்தறிவற்றவர்கள் எழுத்தறிவற்றவர்கள் பத்திரிகையை பயன்படுத்த முடியாது ஆனால் பத்திரிகை பார்வையிட முடியும் அவர்கள் அந்த காட்சிகள் மூலமாக அந்த புகைப்படங்கள் மூலமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுகிறது பிள்ளைகள் சில வேளைகளில் நாங்கள் வாசித்து எங்களால் விளங்கிக்கொள்ள முடியாத விஷயங்களை கூட பத்திரிகையில் புகைப்படங்களை பார்த்து நாங்கள் அந்த தகவலை விளங்கிக் கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் நாங்கள் ஒரு தகவலை பெற்றுக்கொள்ளும்போது அந்த தகவல் பற்றிய ஒரு விளக்கம் இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது தொடர்பான புகைப்படங்களை தேடுவதனூடாக அந்த தகவலை மேலும் தெளிவாகவும் இலகுவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே புகைப்படங்கள் சேர்த்தல் என்பது பத்திரிகை துறையில் முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது புகைப்படம் பிடித்தல் அல்லது புகைப்படங்களை செம்மையாக்கம் செய்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் படைப்பாக்க ரீதியான சிந்தனையோடு தொடர்படுகிறது என்பது யாமறிந்த ஒரு விடயமாக உள்ளது அடுத்ததாக சித்திரங்கள் எடுத்துக்கொண்டால் சித்திரங்கள் என குறிப்பிடும் போது நாங்கள் பல்வேறு பட்ட சித்திரங்களை பத்திரிகைகளை குறிப்பிடலாம் பொதுவாக சிறுவர்களால் அனுப்பப்படும் சித்திரங்களை குறிப்பிடலாம் கேலி சித்திரங்களை குறிப்பிடலாம் கேலி சித்திரங்கள் என்பது பெரும்பாலும் படைப்பாக்கத்தன்மை மிக்கதாக கருதப்படுகின்றன நகைச்சுவை ஊடாக ஒரு படைப்பாக்கத்தை வெளிப்படுத்துவது நகைச்சுவை ஊடாக ஒரு செய்தி ஒன்றை வெளிப்படுத்துவது அங்கு வரையப்பட்டிருக்கும் சித்திரத்தையும் எடுத்துக்கொண்டால் அதுவும் படைப்பாக்கத்தன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் பல்வேறு குறியீடுகளை காண்பிப்பதாக இருக்கும் ஒரு அரசியல்வாதிக்குரிய குறியீடுகள் ஒரு பணக்காரருக்குரிய குறியீடுகள் ஒரு அதிகாரவாதிக்குரிய குறியீடுகளாக அங்கே பல்வேறு குறியீடுகளை காணப்பட்டு எங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாக இந்த கேலி சித்திரங்களும் அமைந்திருக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது செய்தி செய்தியில் பொதுவாக எளிமையான மொழிநடை மற்றும் நேரடி வசனங்கள் பயன்படுத்தப்படுகின்றது எனினும் சில விசேட சந்தர்ப்பங்களில் இலக்கிய ரசனையுடனான மொழி பயன்பாடுடன் செய்தி காணப்படலாம் இப்போ செய்தி என்பது பிள்ளைகள் பொதுவாக நாங்கள் நேரடியாக குறிப்பிடப்படும் விடயங்கள் அதனை நாங்கள் வர்ணித்து ரசனையோடு கூறுவது என்பது சற்று சிரமமானது பதுளை பிரதேசத்தில் ஒரு பஸ் விபத்து உண்டு அந்த பஸ் விபத்து பற்றி நாங்கள் ஒரு படைப்பாக்க ரீதியாக கூறுதல் என்பது சற்று சிரமமானது அது ஒரு துயர ஒரு துயரமான சம்பவம் தான் இருந்தாலும் அந்த செய்திகள் பெரும்பாலும் விபத்து சம்பந்தமான செய்திகள் உள்ளதே உள்ளபடி கூறுவனாக அமைகின்றன ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்கள் என்று குறிப்பிடும் போது எவ்வாறான சந்தர்ப்பங்கள் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒரு பிரபலமான நபர் ஒருவர் இறந்து போனால் அந்த பிரபலமான நபர் இறந்து போனால் அவருடைய இறுதிக்கிரியை தொடர்பான விதயங்கள் அவர் இறந்தது தொடர்பான செய்திகளை நாங்கள் படைப்பாக்க ரீதியான செய்தியை முன்வைக்கலாம் ஆனால் அது வன் செய்தி ஆனால் அதனையும் நாங்கள் படைப்பாக்க ரீதியாக முன்வைக்கலாம் இப்போ உலக புகழ்பெற்ற பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மரணத்தின் பின்னர் அவருடைய இறுதி கிரியைகள் தொடர்பான நாங்கள் வர்ணனைகள் எடுத்துக்கொண்டால் அவை பெரும்பாலும் படைப்பாக்கம் மிக்கவையாக காணப்பட்டன மலையொன்று சரிந்தது இசைக்கடல் அடங்கியது இசை மலை ஓய்ந்தது பாடும் நிலா என்று பலவே பல்வா பல்வேறு விதங்களில் அவர் வர்ணித்து கூறப்பட்டார் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் படைப்பாக்கத்தன்மையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிறிது விசேட சந்தர்ப்பங்களாகவே இவற்றை நாங்கள் குறிப்பிடலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்மையை நாங்கள் பயன்படுத்த முடியாது முக்கியமாக செய்திகளில் செய்திகள் என்பது உள்ளதை உள்ளபடி கூறுதல் எல்லாம் சில விசேடமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் படைப்பாக்கத்தன்மையோடு செய்தியை வெளியிட முடியும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது பத்திரிகை செய்தி ஒன்றில் படைப்பாக்கமிக்க மொழிப்பாவனை அதிகம் இடம்பெறுவது தலைப்பு செய்திகளில் ஆகும் ஹெட்லைன்ஸ் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இந்த தலைப்பு செய்திகளில் படைப்பாக்கத்தன்மை அதாவது கிரியேட்டிவிட்டி உயர்நிலையில் காணப்படும் தலைப்பு செய்தி பிள்ளைகள் ஏன் அந்த படைப்பாக்கத்தன்மை அதிகமாக காணப்படுகிறது என்று குறிப்பிட்டால் நாங்கள் அந்த படை தலைப்பு செய்தியை வாசிக்கும் போது எங்களுக்கு அந்த செய்தியை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டல் ஏற்படுவதற்காகவே அந்த தலைப்பு செய்திகள் மிக கவர்ச்சிகரமாக வர்ண பயன்பாடு மிகப்பெரிய எழுத்துக்கள் பொன்சைஸ் என்று குறிப்பிடுவார்கள் மிகப்பெரிய எழுத்துக்களில் தலைப்பு செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ உதாரணமாக நாங்கள் சில பத்திரிகைகள் நாங்கள் வாசித்து சில செய்திகளை பார்க்கும்போது ஒரே ஓசையுடைய சொற்களாக பயன்படுத்துகிறார்கள் கண்டியில் கத்தி பதுல்லையில் பஸ் விபத்து இது போன்ற செய்திகள் இது போன்ற தலைப்பு செய்திகள் குறிப்பிடுவதூடாக ஏதோ ஒரு கவர்ச்சி தன்மை ஒன்று அதில் காணப்படுகிறது ஒரு கேள்வி ஒன்று உருவாக்கும் விதமாக இந்த செய்திகள் உருவாக்கப்படுகின்றன இவருடம் காபோதா உயர்தர பரீட்சை நடைபெறுமா இவ்வாறு ஒரு தலைப்பு செய்தி வரும்போது பிள்ளைகள் நீங்கள் தூண்டப்படுவீர்கள் இந்த நடைபெறுமா இல்லையா என்று தூண்டப்படும்போது நீங்கள் அந்த பத்திரிகை செய்தியை வாசிப்பதற்கு தூண்டப்படுவீர்கள் ஏனென்றால் காபோதா உயர்தர பரீட்சை கற்கும் மாணவர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் காணப்படும் உங்கள் ஆர்வத்தை மேலும் தூண்டும் விதமாக அந்த செய்தியின் தலைப்பு அமைந்திருக்கும் போது நீங்கள் நிச்சயமாக அந்த செய்தியின் உள்ளடக்கத்தை வாசிப்பதற்கும் தூண்டப்படுவீர்கள் எனவேதான் தலைப்பு செய்திகள் படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக கருதப்படுகின்றன தலைப்பு செய்திகள் பெரும்பாலும் படைப்பாக்கத்தன்மையாக கருதப்பட காரணம் அந்த செய்தி மீதான அதிகமான கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் அல்லது அந்த செய்தியின் உள்ளடக்கத்தை வாசிப்பதற்கும் செய்தியை நோக்கி பெருனரின் கண் பார்வை செல்வதற்காகவே பல்வேறு சொற்பதங்களை பயன்படுத்தி இங்கு தலைப்பு செய்திகள் வெளியிடப்படுகின்றன அடுத்ததாக சிறப்பு கட்டுரைகள் பத்திரிகையின் சிறப்பம்சங்களாக கடிதங்கள் பத்திகள் ஆசிரியர் தலையங்கம் சித்திரக்கதைகள் விமர்சனங்கள் விவாதங்கள் வாசகர் கருத்துக்கள் புகைப்படங்கள் திரை விமர்சனங்கள் போன்ற செய்தி விளம்பரங்களுள் அடங்காத அனைத்தும் சிறப்பு கட்டுரைகளாக நாங்கள் குறிப்பிடலாம் அப்போ செய்தியும் விளம்பரங்களும் பிள்ளைகள் சிறப்பு கட்டுரை என்பது அடிகள் அடங்காது மேற்குறிப்பிட்ட அம்சங்களை நாங்கள் குறிப்பிடலாம் அப்போது நாங்கள் இவற்றில் முக்கியமாக நாங்கள் ஒரு விஷயத்தை அதிகமாக நாங்கள் நோக்க வேண்டும் ஆசிரியர் தலையங்கம் ஆங்கிலத்தில் எடிட்டோரியல் என்று குறிப்பிடுவார்கள் இந்த ஆசிரியர் தலையங்கம் பிள்ளைகள் பத்திரிகையில் பிரதம ஆசிரியராக எழுதப்படும் பெரும்பாலும் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் சமகாலத்தில் அதிகம் தாக்கம் செலுத்தும் ஒரு நிகழ்வு அல்லது சமகாலத்தில் செய்தி பெறுமதியுடைய ஒரு நிகழ்வு இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் பிரதம ஆசிரியரால் தெரிவு செய்யப்படும் இந்த பிரதம ஆசிரியர் அந்த விடயம் தொடர்பாக அது வன் செய்தியாக இருக்கலாம் அல்லது மென் செய்தியாக இருக்கலாம் அந்த செய்தி தொடர்பாக அவர் சரியான முறையில் படைப்பாக்க ரீதியான தன்னுடைய பார்வை நோக்கினை அங்கு வெளிப்படுத்துவார் அந்த செய்தி பற்றி பிரதம ஆசிரியர் தனது கோணத்தில் பார்த்து அவர் என்ன நினைக்கின்றார் அந்த செய்தி தொடர்பாக அவருடைய கருத்து என்ன என்பதை ஆசிரியர் தலையங்கத்தில் அவர் முன்வைப்பார் எனவே ஆசிரியர் தலையங்கம் படைப்பாக்கத்தன்மை மிக்கதாக குறிப்பிடப்படும் அதே வேளை ஆசிரியர் தலையங்கம் ஒரு பத்திரிகையின் கருத்தியலாகவும் குறிப்பிடப்படுகிறது பத்திரிகையின் கருத்தியல் என்றால் என்ன பிள்ளைகள் அதாவது வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம் வீரகேசரி பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கம் ஒன்று வருகின்றது அதிகரித்து வரும் விபத்துக்களும் பலியாகும் மனித உயிர்களும் என்ற ஒரு தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது இந்த தலையங்கத்தில் அவர் பல்வேறு விடயங்களை ஆய்வு செய்து முன்வைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் இறுதியாக அவர் குறிப்பிடலாம் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இறுக்கமாகும் பட்சத்தில் பாதைகள் ஒழுங்கான முறையில் சீரமைக்கப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் அதிகம் கவனம் செலுத்தும் பட்சத்தில் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுவதையும் அநியாயமாக மனித உயிர்கள் பலியாவதையும் நாங்கள் தடுக்க முடியும் என்று குறிப்பிடலாம் ஆனால் இங்கு பாருங்கள் பிள்ளையில் இறுதியாக அவர் தனதுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கார் தனது கருத்தினை குறிப்பிடும்போது அவர் படைப்பாக்க அங்கு பயன்படுத்தி இருக்கின்றார் அதேவேளை இந்த கருத்து வீரகேசரி பத்திரிகையின் ஒட்டுமொத்த கருத்துமாக குறிப்பிடப்படுகிறது இதுதான் ஆசிரியர் தலையங்கம் பிள்ளைகள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் தினக்குரல் பத்திரிகையிலும் அவ்வாறுதான் ஆசிரியர் தலையங்கத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அந்த குறித்த சம்பவம் தொடர்பாக அதனையே இங்கு நாங்கள் அடுத்த சந்தர்ப்பமாகவும் பார்க்கலாம் எனவே ஆசிரியர் தலையங்கம் என்பது ஒரு பத்திரிகையில் மிக முக்கியமான ஒரு பகுதி பிரதம ஆசிரியரால் எழுதப்படுவது பெரும்பாலும் அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் படைப்பாக்கத்தன்மை அதிகமாக காணப்படுகிறது அதேபோல் சித்திரக்கதைகள் விமர்சனங்கள் விவாதங்கள் விமர்சனங்கள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் விமர்சனம் என குறிப்பிடும்போது ஒரு விடயத்தை பலகோணத்தில் சிந்தித்து ஆராய்தல் அதன் நன்மைகள் தீமைகளை ஆராய்தல் அது தரமானதா இல்லையா என்பதை ஆராய்தல் போன்ற விமர்சனங்களை குறிப்பிடலாம் ஒரு விமர்சனம் செய்யும்போது பிள்ளைகள் நிச்சயமாக படைப்பாக்கத்தன்மை அங்கு அவசியம் ஒரு திரை விமர்சனமாக இருக்கலாம் அல்லது ஒரு நாவல் விமர்சனமாக இருக்கலாம் அல்லது ஒரு கதை விமர்சனமாக இருக்கலாம் ஒரு நாடக விமர்சனமாக இருக்கலாம் எதுவென்றாலும் பிள்ளைகள் நிச்சயமாக அங்கு ஒரு படைப்பாக்க ரீதியான சிந்தனையோடு தான் நாங்கள் என்ன செய்வோம் விமர்சனம் செய்வோம் அதனுடைய நன்மை தீமைகளை சொல்லும் போது அதனுடைய சிறப்புகளை சொல்லும் போது நிச்சயமாக நாங்கள் படைப்பாக்கத்தன்மையை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அவ்வாறு படைப்பாக்கத்தன்மை அல்லது படைப்பாக்க ரீதியான மொழியை பயன்படுத்தாத நாங்கள் ஒரு விமர்சனம் செய்யும் பட்சத்தில் அது சுவாரஸ்யமற்றதாகவும் வினைத்திறன் குறைந்ததாகவும் காணப்படும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிப்பதும் அங்கு குறைவாக காணப்படும் எனவே படைப்பாக்க ரீதியான தொடர்பால் பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறுபட்ட அம்சங்கள் சிறப்பு கட்டுரைகள் மூலமாக பல்வேறுபட்ட அம்சங்களை நாங்கள் சிறந்த முறையில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பத்திரிகையில் கருத்தியல் வெளியிடப்படுவது ஆசிரியர் தலையங்கத்தினால் ஆகும் ஆசிரியர் தலையங்கம் பத்திரிகையின் பிரதம ஆசிரியரால் எழுதப்படும் இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம் பிள்ளைகள் பத்திரிகையின் கருத்தியல் ஒரு குறித்த பத்திரிகை தனது கருத்தியலை வெளிப்படுத்துவதன் மூலம் என்று சொன்னால் எடிட்டோரியல் என்ற குறிப்பிடப்படும் ஆசிரியர் தலையங்கத்தில் ஆசிரியர் தலையங்கமே அந்த பத்திரிகையின் கருத்தாக கருதப்படும் உதாரணமாக பிள்ளைகள் ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலையின் கருத்து இதுவாகும் என்று கூறினால் அந்த பாடசாலையில் உள்ள கட்டிடங்களா பேசுகின்றன கதிரமேசைகளா பேசுகின்றன இல்லை அந்த பாடசாலை சார்பாக யார் பேசுகின்றார் அதிபர் பேசுகின்றார் அதிபரின் கருத்தே அந்த பாடசாலையின் கருத்தாகவும் முன்வைக்கப்படுகின்றது இதுபோன்று ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் முக்கியமான நபர் பிரதம ஆசிரியர் என்பதால் பிரதம ஆசிரியர் குறிப்பிடும் அந்த கருத்தை அந்த முழு பத்திரிகை நிறுவனத்தினுடைய கருத்துமாக அங்கு முன்வைக்கப்படுகிறது எனவே இதனை பற்றி வேறு விதமாக நாங்கள் விமர்சனம் செய்யும் போது இந்த சம்பவத்தை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு நோக்குகின்றது இந்த சம்பவத்தை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு நோக்குகிறது இந்த சம்பவத்தை தினகரன் பத்திரிகை இவ்வாறு நோக்குகின்றது என பலவாறு நாங்கள் விமர்சனம் செய்யலாம் எதனை அடிப்படையாக கொண்டு விமர்சனம் செய்கின்றோம் ஆசிரியர் தலையங்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம் அடுத்ததாக சமகால முக்கிய நிகழ்வொன்று ஆசிரியர் தலையங்கத்தில் ஆராயப்படும் இங்கு பிரதம ஆசிரியர் தனது சொந்த கருத்தினை முன்வைக்கலாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள் பிள்ளைகள் சமகாலத்தில் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று ஆசிரியர் தலையங்கத்தில் ஆராயப்படும் பின்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் நைன்டீன் நிலைமையில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த மாதிரியான ஒரு தலையங்கம் வந்து இந்த காலத்தில் பெரும்பாலும் ஆசிரியர் தலையங்கத்துக்குள் உள்ளடக்கப்படலாம் அதே போல் பல்வேறு சாலை விபத்துக்கள் ஏற்படுகின்றன அந்த சாலை விபத்துக்கள் பற்றிய விடயங்கள் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் உள்ளடக்கப்படலாம் போதைப் பொருள் கடத்தல்கள் ஊழல்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இந்த உள்ளடக்கப்படலாம் எனவே என்பது சமகாலத்தில் இன்றைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனை அதிகமாக பேசப்படுகின்றதோ எது முதன்மையான பிரச்சனையாக இருக்கின்றதோ எது செய்தி பெறுமதி கூடிய பிரச்சனையாக உள்ளதோ அவையே பெரும்பாலும் ஆசிரியர் தலையங்கத்தில் ஆராயப்படும் விடயமாக உள்ளது அடுத்ததாக சிறப்பு கட்டுரைகள் எழுதும் போது வாசகரின் அவதானத்தை பெரும்பண்ணம் தலைப்புகள் இடப்பட வேண்டும் சிறப்பு கட்டுரை எழுதும் போலும் பிள்ளைகள் வாசகருடைய அவதானத்தை பெரும்பண்ணம் நாங்கள் தலைப்புகள் எழுத வேண்டும் அப்பொழுதுதான் வாசகர்கள் அதில் கவரப்படுவார்கள் கவரப்பட்டு அந்த கட்டுரை அந்த சிறப்பு கட்டுரையின் உள்ளடக்கத்தை நோக்கி அவர்கள் உள்ளீர்க்கப்படுவார்கள் எனவே கவனத்தை ஈர்க்கக்கூடியவர் தலைப்புகள் உருவாக்க வேண்டும் சில நேரங்களில் பாருங்கள் பிள்ளைகள் பத்திரிகை விளம்பரங்களில் இதோ வந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் நாங்கள் யோசிப்போம் என்ன இதோ வந்துவிட்டது அல்ல உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் என்று குறிப்பிடுவார்கள் அல்லது இலவசம் இலவசம் என்று குறிப்பிடுவார்கள் இவ்வாறு குறிப்பிடும் போது நாங்கள் அந்த செய்திக்குள் இருக்கப்படுவோம் என்னடா இலவசமாக தருகிறார்கள் சற்று வாசித்து பார்ப்போமே என்று நாங்கள் அந்த செய்திக்குள் சென்று வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகிறது எனவேதான் தலைப்புகள் நல்ல கவர்ச்சிகரமான முறையில் படைப்பாக்க ரீதியாக முன்வைக்கப்படுகின்றன அந்த தலைப்புகளை நாங்கள் வாசிக்கும் போது அந்த செய்தியை நோக்கி நாங்கள் செல்வதற்கான ஒரு காரணமும் அவையே ஆகும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது பத்தி எழுத்தாளரின் மொழி தனித்துவம் போன்று படைப்புக்கும் அதிக இடம் கிடைக்கிறது இந்த பத்தி எழுத்தாளர் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் வர்ணித்து எழுதக்கூடிய பத்திரிகையில் வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு பகுதியினராக நாங்கள் இவர்களை குறிப்பிடலாம் இந்த பத்தி எழுத்தாளர் என்று சொல்லும்பொழுது பத்திரிக்கைக்குரிய ஒரு தனித்துவமான ஒரு சொல்லாகவும் நாங்கள் இந்த பத்தி என்ற சொல்லை பயன்படுத்தலாம் இந்த பத்தி எழுத்தாளர்கள் பல்வேறு விதமான படைப்பாக்க கட்டுரைகளை உருவாக்குகிறார்கள் பல்வேறு கவிதை பகுதிகளை உருவாக்குகிறார்கள் பல்வேறு சிறுகதைகளை உருவாக்குகிறார்கள் இவர்கள் படைப்பாக்கத்தன்மை மிக்கவர்களாக இருக்கும் அதே வேளை நடைமுறை சார்ந்த சம்பவங்களை கூட படைப்பாக்க ரீதியில் முன்வைக்கும் திறன் உள்ளவர்களாகவும் ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் இனம் காணப்படுகிறார்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது விளம்பரங்கள் வர்த்தக விளம்பரங்களை பிரதான விளம்பரங்கள் வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் அறிவுரைப்பு என வகைப்படுத்தலாம் விளம்பரங்கள் அதாவது ஆங்கிலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் என்று சொல்கிறோம் இந்த விளம்பரங்களை பிள்ளைகள் விளம்பரம் ஒரு ஊடக நிறுவனத்துக்கு வருமானம் கிடைக்கும் மிக முக்கியமான வழி விளம்பரங்கள் விளம்பரங்கள் அல்லது அனுசரணைகள் ஸ்போன்சஸ் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் இந்த விளம்பரங்கள் மூலமாக அதிகமான வருமானங்கள் கிடைக்கின்றன ஒரு ஊடக நிறுவனம் உயிர் வாழ்வது விளம்பரங்கள் மூலமாக ஆகும் விளம்பரங்கள் இல்லாதவிடத்து ஒரு ஊடக நிறுவனத்தால் உயிர் வாழ முடியாது எனவே விளம்பரங்கள் ஒரு ஊடக நிறுவனத்தை நடாத்தி செல்வதற்கும் ஊடகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கும் ஊடகத்தில் உள்ள உபகரணங்களை சரியான முறையில் பராமரிப்பதற்கும் இந்த விளம்பரங்கள் அத்தியாவசியமாகின்றன விளம்பரங்கள் என்று குறிப்பிடும்போது இலத்திரனியல் ஊடகங்களில் அதாவது வானொலி தொலைக்காட்சி போன்றவற்றில் நேரத்தை கொள்வனவு செய்யும் செயற்பாடு ஆனால் பத்திரிகையில் இடத்தை கொள்வனவு செய்யும் செயற்பாடு பத்திரிகையை பொறுத்தவரை இடத்துக்கு ஏற்ற மாதிரிதான் விளம்பர கட்டணங்கள் தீர்மானிக்கப்படும் இடம் மட்டுமல்ல இடம் அதேபோல் நாங்கள் வர்ண பயன்பாடு பிரசுரிக்கப்படுகின்ற பகுதிகள் அதன் அளவு போன்ற பல்வேறு அம்சங்களையும் நாங்கள் குறிப்பிடலாம் தொலைக்காட்சி வானொலி என்று குறிப்பிடும்போது அந்த நேர அடிப்படைகள் செகண்ட் அடிப்படையில் அந்த நேரங்கள் கணிக்கப்படும் செக்கன் அடிப்படையில் அந்த விளம்பர கட்டணங்கள் தீர்மானிக்கப்படும் விளம்பர கட்டணங்களை பொறுத்தவரைக்கும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நேரம் அல்லது தொலைக்காட்சியில் எந்த நிகழ்ச்சியின் கிடையில் இந்த விளம்பரம் ஒளிபரப்பப் போகிறது போன்ற அம்சங்களின் அடிப்படையிலும் சில நேரங்களில் விளம்பர கட்டணங்கள் தீர்மானிக்கப்படலாம் இன்றைக்கு பாருங்கள் பிள்ளைகள் செய்தியின் அளவு குறைவடைந்து கொண்டு செல்கிறது அதாவது நியூஸ் ஆல் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில் செய்தியின் அளவு குறைவடைந்து கொண்டு செல்கிறது விளம்பரங்களின் அளவு அதிகரித்து கொண்டு செல்கிறது விளம்பரங்களின் அளவு அதிகரிக்க காரணம் என்ன பிள்ளைகள் இன்று ஒரு வணிகமயமான போக்கில் ஊடகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன ஊடகங்களின் சமகால போக்கின்று வணிகமயமானதாக காணப்படுகிறது எனவே விளம்பரங்களில் வணிகமயத்தன்மை அதிகரிக்கின்றது ஊடகங்களுக்கு இடையில் போட்டித்தன்மை அதிகரிப்பதால் இன்று விளம்பரங்கள் சமூகத்தை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ சிந்திக்காது பல்வேறு விதமான போகக்கூடிய விளம்பர நிறுவனங்கள் என்று உருவாகிவிட்டன விளம்பரங்கள் மூலமாக சமூகத்தில் பல்வேறுபட்ட சமூகத்துக்கு பொருத்தமற்ற மற்ற பிறழ்வான நடத்தைகள் தூண்டப்படுகின்றன என்பதையும் நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் பத்திரிகையில் விளம்பரங்கள் என்று குறிப்பிடும்போது புகைப்படங்கள் வழியாகவும் அதேபோல் மொழி வடிவங்களிலும் மொழி ரீதியாகவும் நாங்கள் விளம்பரங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் பிரதான விளம்பரங்கள் என்று குறிப்பிடும்போது பிள்ளைகள் அளவில் சற்று பெரியதாகவும் வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் என்று குறிப்பிடும்போது அளவில் சற்று சிறியதாகவும் காணப்படும் அது பற்றி சற்று பார்ப்போம் நாங்கள் பிரதான விளம்பரங்கள் என்பது பத்திரிகையின் அதிக இடப்பரப்பினை பெறுவதோடு வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் சிறிய இடங்களை உள்வாங்கி வரும் இப்போ அவ்வாறான விளம்பரங்கள் வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்களுக்கு உதாரணமாக அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் சிறிய சிறிய விளம்பரங்கள் பிரதான விளம்பரங்கள் என்பது சற்று பெரிய விளம்பரங்கள் அதிக இடப்பரப்பினை கொண்ட விளம்பரங்கள் என்று குறிப்பிடலாம் வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் தான் பிள்ளைகள் சிறிய பத்திரிகைகளாக கூட இன்று பத்திரிகையில் வெளிவருகின்றன பிரதான ஒரு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அந்த பத்திரிகையில் ஒரு சிறிய பத்திரிகை ஒன்று வெளிவரும் இப்போ பிரதான பெரிய பத்திரிகை என்று சொல்லும்போது நாங்கள் புரோட்ஷீட் என்று குறிப்பிடுகிறோம் அந்த புரோட்ஷீட் பத்திரிகையில் ஒரு சிறிய பகுதி தான் டெப்லாய்ட் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த டெப்லாய்ட் சைஸ் பத்திரிகைகளில் விளம்பரங்கள் அதிகமாக வருவதை நாங்கள் காணலாம் ஆனால் அந்த புரோட்ஷீட் பத்திரிகையின் வீரகேசரி என்று குறிப்பிடும்போது அந்த பத்திரிகையின் ஒரு சிறிய பிரிவாக அல்லது அதனுடைய ஒரு விளம்பர பகுதியாக நாங்கள் அதனை குறிப்பிடலாம் அந்த விளம்பர பகுதிகள் என்று வரும்போது விளம்பர பகுதிகளில் பல்வேறுபட்ட அம்சங்கள் அந்த வகைப்படுத்தப்பட்ட விளம்பர வடிவத்திலேயே நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது பெரும்பாலும் வாகனங்கள் விற்பனை செய்தல் கொள்வனவு செய்தல் அதே போல் பல்வேறு விதமான தேவைப்பாடுகள் தொழில் வாய்ப்புகள் என்பன இந்த விளம்பரங்கள் மூலமாக காட்டப்படுவதை நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக அச்சு ஊடக விளம்பரங்களில் மொழியானது படைப்பாக்கம் மிக்கதாக பயன்படுத்தப்படுகிறது இது பொதுவான விடயம் அச்சு ஊடகங்களில் மொழியானது நிச்சயமாக படைப்பாக்கத்தன்மை மிக்கதாகவே காணப்படுகிறது எனவே அச்சு ஊடகங்களில் மொழி பாவனையை பயன்படுத்தும் போது மொழி பற்றிய ஒரு சிறந்த தேர்ச்சி அவசியம் மொழியின் அழகான வடிவங்களை தெரிந்து வைத்திருத்தல் அவசியம் மொழி ரீதியான எங்களுடைய அறிவு கலைஞம் அல்லது திறனை நாங்கள் வளர்த்துக்கொள்ளுதல் படைப்பாக்க ரீதியான மொழியை அச்சு ஊடகங்களில் பயன்படுத்துவதற்கு அவசியமாக இருக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் படைப்பாக்க ரீதியாக மொழியை பயன்படுத்துவது ஒரு பல்வேறு அம்சங்களில் உங்களுக்கு எதிர்கால நடவடிக்கைகள் எதிர்கால விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவியாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமில்லை அடுத்ததாக புத்தகங்கள் புத்தகம் ஒரு படைப்பாக்கத்தன்மை மிக்க அச்சு ஊடக வெளியீடாகும் இலக்கிய நூல்களில் படைப்பாக்கத்தன்மை உயர்மட்டத்தில் காணப்படுகிறது புத்தகங்கள் என்று குறிப்பிடும்போது பிள்ளைகள் பெரும்பாலான புத்தகங்கள் நாவல்களாக இருக்கலாம் சிறுகதைகளாக இருக்கலாம் பாடல் வடிவிலான புத்தகங்களாக இருக்கலாம் புத்தகம் என்பது நிச்சயமாக படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக காணப்படுகின்றன பெரும்பாலும் இலக்கிய நூல்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு இலக்கிய நூல்கள் காணப்படுகின்றன பொழுது தமிழ் உள்ள முக்கியமான இலக்கிய நூல்கள் அனைத்துமே படைப்பாக்கத்தன்மையோடு எழுதப்பட்டுள்ளன அவற்றில் பாடல்களாக இருக்கட்டும் பாடல்கள் படைப்பாக்கத்தன்மையோடு எழுதப்பட்டுள்ளன அவற்றில் உள்ள வசன அமைப்புகள் படைப்பாக்கத்தன்மையோடு காணப்படுகின்றன எனவே அந்த நூல்களில் உள்ள படைப்பாக்கத்தன்மை இருக்கும் மட்டும் அந்த மொழியும் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் அந்த மொழியும் நிலைத்திருக்கும் எனவே படைப்பாக்கமிக்க மிக்க சிந்தனையானது இன்று இலக்கியங்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன புத்தகம் என்று பார்க்கும்போது புத்தகத்தில் பல்வேறு விதமான படைப்பாக்க ரீதியான சிந்தனைகள் தூண்டப்படுகின்றது இலக்கிய நூல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் பாடல்கள் வந்து எவ்வளோ அற்புதமான படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக காணப்படுகின்றன அதே போல் அதில் உள்ள கவிதைகளை எடுத்துக்கொண்டால் கவிதைகள் இத்தனை படைப்பாக்கத்தன்மை மிக்கவையாக உதாரணமாக நாங்கள் பாரதியார் பாடல்களை எடுத்துக்கொள்ளுமே பாரதியார் பாடல்களில் பாரதியார் வெண்ணிலா என்று ஒரு பாடல் ஒன்று பாடிக்கிறார் வெண்ணிலாவை கண்மன் கண்ணம்மாயின் குழந்தை போன்ற இந்த பாடல்களில் பல்வேறுபற்ற படைப்பாக்கத் தன்மைகள் காணப்படுகின்றன அழகான மொழியை அவர் பயன்படுத்தியுள்ளார் எனவே இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இவ்வாறான உதாரணங்களை நாங்கள் கற்பதன் மூலமாக படைப்பாக்க ரீதியான சிந்தனையை நாங்கள் எங்களுக்குள்ளும் வளர்த்து கொள்ளலாம் இவ்வாறான கவிதைகளை வாசிப்பதனூடாக இவ்வாறான புத்தகங்களை வாசிப்பதனூடாக எங்களுக்குள்ளும் நாங்கள் படைப்பாக்க சிந்தனையை வளர்த்து கொள்ளலாம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அடுத்ததாக நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் சுயசரிதைகள் நாடுகான் பயணக் அதே போல் மொழிபெயர்ப்புகள் ஆகிய இலக்கிய நூல்களில் படைப்பாக்கத்தன்மை அதிகம் காணப்படுகின்றன நாவல்கள் நாவல்கள் என்று குறிப்பிடும்போது நிச்சயமாக அது ஆரம்பம் முதல் இறுதி வரை நிச்சயமாக படைப்பாக்கத்தன்மை அதிகம் காணப்படும் ஒரு அம்சமாக நாங்கள் குறிப்பிடலாம் சிறுகதைகள் சிறுகதைகளுக்கு சுவாரஸ்யமே படைப்பாக்கத் தன்மைதான் பிள்ளைகள் படைப்பாக்கத்தன்மை இல்லாத சிறுகதை நிச்சயமாக வாசகர் மத்தியில் பெருமளவிலான வரவேற்பை பெறாது எனவே புத்தகங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு நூல்கள் பயண குறிப்புகள் எடுத்துக்கொள்ள அவர் ஒரு நாடுகான் பயணக்குறிப்பு ஒன்றை எழுதும் போது சாதாரணமாக அவருக்கு அவ்வளோ கடினமாக அவ்வளோ கடினமான பாதையின் பின் கண்டுபிடித்த ஒரு நாட்டினை பற்றிய குறிப்பினை அவர் மிக இலகுவான ஒரு நேர்கூற்று மொழி நிலையில் எழுதியிருக்க மாட்டார் அவர் படைப்பாக்கத்தன்மை மிக்க வகையிலேயே அந்த நாடுகான் பயணக்குறிப்புகள் காணப்படும் எனவே ஒரு நூலொன்றை வாசிக்கும் போது அல்லது எழுத்து மூல ஆவணம் ஒன்றை நாங்கள் வாசிக்கும் போது அதில் உள்ள படைப்பாக்கத் தன்மை இனம் காணுதல் அவசியம் படைப்பாக்கத்தன்மை அதில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது படைப்பாக்கத்தன்மை பயன்படுத்தப்பட்டதால் அதன் சிறப்பு எவ்வாறு உயர்வடைந்துள்ளது அதன் வினைத்திறன் தன்மை எவ்வாறு அதிகரித்துள்ளது அதன் கவரும் தன்மை எவ்வாறு அதிகரித்துள்ளது போன்ற பல்வேறு அம்சங்களை நாங்கள் தெளிவாக இனங்கான ஆற்றலை பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகள் சஞ்சிகைகள் பற்றி பார்ப்போம் ஆங்கிலத்தில் மெகசின்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் சஞ்சிகை காலத்துக்கேட்ட தலைப்புடன் இலகுவாக அச்சிடக்கூடிய மற்றும் குறுகிய காலப்பகுதியில் அச்சிட்டு வெளியிடக்கூடிய ஓர் படைப்பாக்கத்தன்மை கொண்ட அச்சு ஊடகமாகும் அப்போ சஞ்சிகைகள் வந்து ஒரு சிறந்த அச்சு ஊடகமாக கருதப்படுகிறது சஞ்சிகைகள் புகைப்படங்களை பார்க்கும் போது கவர்ச்சிகரமாக காணப்படுகிறது பல்வேறுபட்ட நிற பயன்பாடுகளுடன் புகைப்படங்கள் வெளியாகின்றன அடுத்ததாக சஞ்சிகை ஒன்றின் படைப்பாக்கத்தன்மையில் அதன் மொழியின் முன்வைப்பில் ரிதம் எழுத்து வடிவம் உரு புகைப்படம் குறிப்புகள் நிறம் மற்றும் பக்க வடிவமைப்பு போன்ற சகல விடயங்களும் பெரும் பணியாற்றுகின்றன இப்போ சஞ்சிகை ஒன்றை உருவாக்கும் போது பிள்ளைகள் அதில் பல்வேறு அம்சங்கள் சேர்க்கப்படுகின்றன முக்கியமாக நிறம் மிக முக்கியமாக வர்ண பயன்பாடு என்பது சஞ்சிகையில் மிக முக்கியமானது சரியான வர்ணங்களை பயன்படுத்தும் போது அந்த சஞ்சிகை கவர்ச்சியானதாக மாறுகின்றது கவரும் தன்மை அதிகமாகின்றது அதே போல் மொழி சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறது பல்வேறு செம்மையாக்கல் நடவடிக்கைகள் எடிட்டிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் பல்வேறு செம்மையாக்கல் நடவடிக்கைகள் அங்கள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றன பக்கத்து பக்கம் பல்வேறு புகைப்படங்கள் இணைக்கப்பட்டுள்ளன மனித எங்களுடைய கண்களை கவரும் போது அதாவது ஐ கச்சிங் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இந்த எங்களுடைய கண்களை கவரும் பண்ணமாக இந்த சஞ்சிகைகள் அமைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த சஞ்சிகைகள் விளம்பரங்கள் கூட பாருங்க பிள்ளைகள் சாதாரணமாக பத்திரிகை விளம்பரங்களை விட வர்ண பயன்பாடு அதிகமாக காணப்படுவதை நாங்கள் சஞ்சிகைகள் அவதானித்திருக்கின்றோம் எனவே சஞ்சிகைகள் படைப்பாக்கத்தன்மை என்பதில் உயர்மட்டத்தில் காணப்படும் ஒரு விடயமாகும் அடுத்ததாக இலத்திரணியல் ஊடக படைப்பாக்கத்தன்மை மற்றும் மொழி பாவனை இலத்திரணியல் ஊடகங்கள் என்று சொன்னால் என்ன பிள்ளைகள் வானொலி தொலைக்காட்சி என்பதை நாங்கள் இங்கு இலத்திரணியல் ஊடக அம்சங்களும் இந்த பாடப்பரப்பைகள் அவதானிக்கின்றோம் இலத்திரனியல் ஊடகங்களில் மொழி எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது இலத்திரணியல் ஊடகங்களில் மொழி பாவனை எவ்வாறு காணப்படுகிறது போன்ற அம்சங்களை நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் வானொலி வானொலி ஊடகம் ஒரு ஒளி ஊடகமாகும் வானொலியில் மொழியானது மனித குரல் இசை இயற்கை ஒளிகள் ஒளி பிரயோகங்கள் மற்றும் அமைதி என்பவற்றிலான ஒரு கலவையாகும் எனவே வானொலியானது பிள்ளைகள் செவிப்புல ஊடகம் அந்த செவிப்புல ஊடகத்தில் பல்வேறு விதமான படைப்பாக்கத் தன்மைகளை உருவாக்கலாம் ஆனால் வானொலியில் படைப்பாக்கத்தன்மையை உருவாக்குவது என்பது சற்று கடினமான விடயம் பிள்ளைகள் காரணம் என்னவென்றால் வானொலியில் காட்சிகள் கிடையாது எனவே அங்கு செவிப்புல ரீதியாக நாங்கள் ஒரு படைப்பாக்கம் ஒன்றை அல்லது புலக்காட்சியை தூண்டும் விதமாக கற்பனையை தூண்டும் விதமாக உருவாக்குதல் சற்று கடினமாக விடயமாக உள்ளது அடுத்ததாக வானொலி நிகழ்ச்சிகளின் படைப்பாக்கத்தன்மையின் பொதுப்பண்புகளாக எளிமைத்தன்மை ஒரே தடவையில் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை செவிமழுத்தலை அடிப்படையாக கொண்ட துளங்கள் என்பவற்றை குறிப்பிடலாம் அப்பொழுது எளிமையானதாக இருக்கும் அல்லது ஒரே தடவையில் தகவல்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கின்றது ஒரே தடவையில் என்று குறிப்பிடும்போது வானொலியில் அறிவிப்பாளர் நேரடியான ஒரு ஒளிபரப்பு ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வானொலி நிகழ்ச்சிகள் வந்து ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பு அல்ல அந்த அறிவிப்பாளர் நேரடியாக செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே நாங்கள் ஒரே தடவையில் கேட்கக்கூடிய தன்மை அங்கு காணப்படுகிறது அடுத்ததாக நீண்ட மற்றும் சிக்கலான சொற்பிரயோகங்களை தவிர்த்தல் ஆளுள் தொடர்பாளர்களுக்கு சந்தர்ப்பம் அளித்தல் இலக்கு பெருநர் குழுவின் அனுபவ பின்புலத்திற்கு ஏற்றவாறான விடயங்களை முன்வைத்தல் இவையும் வானொலியின் மிக முக்கியமான இயல்புகளாக கருதப்படுகின்றன இலக்கு பெருநர் குழு ஆளுள் தொடர்பாளர் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் கற்பனை இமேஜினேஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இந்த கற்பனையை தூண்டக்கூடிய விதமாக வானொலியில் அறிவிப்புகள் ஒளிபரப்பாகின்றன எனவே இவற்றையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளுதல் மிக அவசியமான ஒன்றாக குறிப்பிடலாம் அடுத்ததாக புலக்காட்சியை தூண்டும் வண்ணம் படைப்பாக்க மொழியை முன்வைப்பது வானொலி ஊடகத்தின் முதல் சவாலாகும் புலக்காட்சி என்றால் என்ன பிள்ளைகள் ஐம்புலன்கள் வழியாக கிடைக்கப்பெறும் தகவல்களை பெற்று உள்வாங்கி விளங்கிக் கொள்ளுதல் புலக்காட்சி என குறிப்பிடுகிறோம் இந்த புலக்காட்சியானது அகக்காட்சி என்றும் குறிப்பிடப்படுகிறது வானொலியில் ஒரு தகவல் ஒன்றை குறிப்பிடும் போது எங்களுக்கு அது தொடர்பான ஒரு காட்சி ஒன்று மனதிலே உருவாகும் உருவாக வேண்டும் அவ்வாறு அந்த தகவலானது வானொலி அறிவிப்பாளரால் முன்வைக்க வேண்டும் அதற்கு அவர் பயன்படுத்த வேண்டியது நிச்சயமாக படைப்பாக்க மொழியை படைப்பாக்க மொழியின் மூலமாக மட்டுமே சிறந்த ஒரு புலக்காட்சியை உருவாக்க முடியும் அடுத்ததாக புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான சுகத்தபாலடி சில்வா அவர்கள் என்பவர்களாக்கப்பட்ட ஹண்டன் அலுவா அதாவது ஒய்ஸ் செக்டர் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இந்த வானொலி நாடகங்களுள்ளே வானொலி மொழியின் செயலாக்கம் மற்றும் கற்பனை என்பன பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அண்டனலுவா என்ற வானொலி நாடக நூலிலே பல்வேறு விதமான படைப்பாக்க அம்சங்களே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு வானொலி நாடகத்தில் காணப்பட வேண்டிய படைப்பாக்க அம்சங்கள் வானொலி மொழியில் எவ்வாறு படைப்பாக்க ரீதியை பயன்படுத்தலாம் போன்ற அம்சங்கள் இங்கு முன்வைக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக வானொலி புலக்காட்சி தூண்டப்படுவது பெருநரின் புலக்காட்சியின் பரந்துபட்ட தன்மையிலேயே ஆகும் இது பற்றி கற்பனையை விஸ்தரித்தல் என்ற சிறிய பிரதியில் குறிப்பிடப்படுகிறது இப்பிரதியை தயாரித்த ஸ்டான் ப்ரீபேக் என்ற அறிஞருக்கு விருதொன்றும் வழங்கப்படுகிறது இது பிள்ளைகள் முக்கியமானது தொலைக்காட்சியால் செய்ய முடியாத விடயங்களை வானொலியால் செய்ய முடியும் எவ்வாறு பிள்ளைகள் அதாவது தொலைக்காட்சியில் கற்பனையை உருவாக்க முடியாது என்றால் காட்சியை காண்பித்து விடுகிறோம் ஆனால் வானொலியில் நாங்கள் கற்பனையை உருவாக்கலாம் இது தொடர்பாக ஸ்டான் ப்ரீபேக் முன்வைத்த ஒரு கருத்து ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் பூந்தோட்டத்திலே ஒரு சாக்லேட் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த சாக்லேட் ஆர் அவ்வாறு சோக்லேட் ஆறின் சோக்லேட் அந்த நீர் கொதித்து கொண்டிருக்கிறது அதில் நீர் குமிளிகள் வெளியேறி கொண்டிருக்கின்றன அந்த சோக்லேட் ஆறு அவ்வாறே ஒரு சோக்லேட் குளத்தில் கொண்டு சேர்ந்து விழுகிறது அந்த சோக்லேட் குளம் நிரம்பிக்கொண்டிருக்கின்றது அதன் அருகிலேயே ஒரு க்ரீம் மலை ஒன்று இருக்கிறது ஐஸ்கிரீம் மலை ஒன்று இருக்கின்றது அந்த க்ரீம் மலையின் உச்சியிலே எரிமலைகள் வெடித்து எவ்வாறு அந்த வெப்பம் வெளியேறி கொண்டிருக்குமோ அதுபோல் கிரீம் வெளியேறி கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கிரீம் மலையின் மீது எங்கோ இருந்து வந்து விழுகிறீர்கள் விழுந்து உங்களால் அதனை பிடித்து முடியவில்லை காரணமாக அந்த கிரீம் மலை அங்கிருந்து அந்த கிரீம்கள் வழுக்கி கொண்டு வருகின்றன எனவே உங்களால் பிடிக்க முடியாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் நீங்கள் கொண்டு குளத்துக்குள் தொப்பென்று விழுகின்றீர்கள் அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விமானப்படை வருகிறது விமானப்படையானது வந்து அங்கு பிளம்ஸ் என்று சொல்கின்ற அதாவது முந்திரிகைகளை என்ன செய்கின்றது போடுகிறது அந்த காய்ந்த முந்திரிகள் வந்து ஒரேடியாக விழும்போது அந்த மலையானது குளத்தின் மேல் சரிகிறது அப்பொழுது இருபத்தைத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு கைகளை தட்டுகிறார்கள் எனவே இந்த காட்சி இவ்வாறான காட்சி பல்வேறு விதமான படைப்பாக்க சிந்தனையை தூண்டுகிறது எனவே படைப்பாக்க ரீதியான வானொலி என்ற அம்சத்தை பார்த்தோம் நாங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் படைப்பாக்க ரீதியான தொலைக்காட்சியினூடான அம்சங்களை நாங்கள் பார்வையிடும் அன்பார்ந்த மாணவர்களே நாங்கள் இன்று படைப்பாக்கமிக்க தொடர்பாளில் வானொலி என்ற பகுதி பத்திரிகை என்ற பகுதிகளை பார்த்திருந்தோம் அடுத்த பகுதி தொலைக்காட்சி என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம் இது தொடர்பாக சந்தேகங்கள் இருப்பின் இவற்றை மீண்டும் மீண்டும் பார்வையிடுவதூடாக உங்கள் மீட்டர் செய்து கொள்ளிடலாம் அதற்காக எமது யூடியூப் முகவரியான சென்னல் என்ஐ என்ற யூடியூப் முகவரியூடாக இணைந்து இது தொடர்பான பல்வேறு தகவல்களை நீங்கள் மீட்டல் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை நன்றி